தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஒரு மூணு ட்ரிக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மூணு ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், பட் நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். சோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறப்ப நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வாட்ஸ்அப்ல யாராச்சும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்றாங்க, அந்த மெசேஜ் நீங்க கிளிக் பண்ணி பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்றது தெரியாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ட்ரிக் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக். ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிருக்கீங்க, ஓபன் பண்ணிட்டு மேல வந்து சர்ச் பார்ல எந்த மெசேஜ் நீங்க வந்து பாக்கணும், யாரோட மெசேஜ் பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட கான்டாக்ட் நேம் வந்து சர்ச் பண்ணிருங்க. இப்போ வந்து உங்களோட ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பியிருந்தா அந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாவே பாத்திரலாம், வாட்ஸ்அப்ல மேலே டிஸ்பிளே ஆகும் கடைசியா வந்த மெசேஜ் என்னன்னு. இப்ப நிறைய மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஒரு 10 or 20 மெசேஜ் வந்து கண்டினியூஸா அனுப்பியிருக்காங்கன்னா, லாஸ்டா அனுப்பின மெசேஜ் மட்டும் தான் நம்மளால மேல வந்து டிஸ்பிளே ஆகும், அதை மட்டும் தான் வந்து பார்க்க முடியும். உள்ள இருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாமே நம்ம அந்த மெசேஜை கிளிக் பண்ணாதான் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே வியூ பண்ண முடியும். அப்படி கிளிக் பண்ணிட்டா நீங்க பாத்துட்டீங்க அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சோ ஜஸ்ட் அந்த கான்டாக்ட மட்டும் நீங்க வாட்ஸ்அப்ல சர்ச் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்னென்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்றத இங்க சைட்ல பாத்தீங்கன்னா வந்து டைமோட எப்படி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும், ஜஸ்ட் நீங்க அது மூலியமாகவும் என்னென்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்றத வந்து பாத்துக்கலாம். சோ நீங்க அந்த மெசேஜை கிளிக் பண்ணாமே என்னென்ன மெசேஜ் அவங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்றத இந்த ட்ரிக் மூலியமாக நீங்க ஈஸியா பாத்துக்கலாம். ரெண்டாவது ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய டிபி ட்ரிக் தான் வந்து பார்க்க போறோம். உங்களோட டிபி எப்படி வந்து டிஃப்ரெண்டா எடிட் பண்ணி வைக்கிறது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இந்த எடிட்டிங் பண்றது ரொம்பவே கஷ்டம் கிடையாது, ரொம்பவே ஈஸியா நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க எடிட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிளஸ் ஐக்கான் இருக்கும், சோ அதை கிளிக் பண்ணி நீங்க எந்த போட்டோ எடிட் பண்ணு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஜென்ரேட்டிங் ப்ரொஃபைல் பிக்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஜென்ரேட்டிங் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். இதுல எந்த போட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் அதை நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து கேலரியில இருந்து டவுன்லோட் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மேல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில டூல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இந்த பர்டிகுலர் போட்டோவே நீங்க எதுவும் கலர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே நீங்க பண்ணிட்டு கூட வந்து சேவ் பண்ணிக்கலாம். நிறைய ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபைனலா பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னன்னா, வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய வாய்ஸ் மெசேஜ்ல இப்போ ஒரு நியூ ஃபீச்சர் வந்திருக்குது. சோ இதை பத்தி நான் ஆல்ரெடி டெக்னிக்ஸ்ல வந்து கவர் பண்ணியிருந்தேன், பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கும். சோ அதுக்காக தான் இந்த வீடியோல நான் வந்து சொல்றேன். ஜஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப் போய் பிளே ஸ்டோர்ல அப்டேட் பண்ணிருங்க, அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு வரும். பிளே ஸ்டோர்ல போயிட்டு வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு வந்துடும். என்ன ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப்ல யாராச்சும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, அதாவது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்கன்னா அந்த பர்டிகுலர் மெசேஜை நீங்க பிளே பண்றப்ப அந்த மெசேஜோட பிளே பேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பாத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் இப்போ வந்து கொண்டு வந்துருக்காங்க. நீங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து போடுறப்ப நீங்க மிஸ் பண்ணாம பாத்திரலாம். சோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன், பாய்.